வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் சேனல்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிதிக்குழு தலைவர்களை பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் 15 நிதிக்குழு தலைவர்கள் இருக்காங்க. அவங்கள பற்றி இப்போ எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஆகும் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இல்லை எப்படி எக்ஸாமில் கேட்பாங்கன்னா, 12வது நிதிக்குழு தலைவர் யார், 11வது நிதிக்குழு தலைவர் யார், எப்படி கேட்பாங்க. இவங்க பேரெல்லாம் யாவும் வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம ஷார்ட்கட்டில் ஒரு கதை மாதிரி படித்தோம்னா ஈஸியாக ஆகும் வச்சுக்கலாம். அது எப்படின்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வரிசையாக தான் வரும், அதனால் நீங்கள் கதை மட்டும் ஆகும் வச்சு 1, 2, 3 போட்டிங்கன்னா கரெக்டாக 15 பேர் வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு யோக்கிய சந்தானம். சந்தானம் வந்து சந்தா பிடிக்கும். இந்த கிராமத்துலலாம் சந்தா பிடிப்பாங்களா, சந்தா சீட்டுன்னு சொல்லுவாங்க, அது பிடிக்கும். அதாவது யோகிங்கிறது நியோகிங்கிறது யோக்கியம் சந்தானம். சந்தானம் சினிமா நடிகர் யாகம் வந்துடும். சந்தா பிடிக்கும். இந்த சந்தாவில் யார் யார் சேர்றானா, மன்னர், அந்த நாட்டில் உள்ள மன்னர், அங்கே உள்ள மகாவீரர்கள், அப்புறம் பிரேமானந்தா. அந்த சந்தாவில் யார் யார் சேர்றாங்கன்னா, மன்னர், அந்த நாட்டில் உள்ள மகாவீரர், அப்புறம் பிரேமானந்தா. பிரேமானந்தா தெரியும், போலி சாமியார் மாட்டினது. அப்புறம் சீலா. இந்த சீலட்டுங்கிறது சீலா. 4 பேரும் சேர்றாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் இந்த சந்தாக்க பணத்தை கொண்டு போயிட்டான்னா நம்ம எல்லாம் செத்துற வேண்டியதான். சவான்ங்கிறது நம்ம சாவோம் அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க. இல்லை பணத்தை கரெக்டாக கொடுத்துட்டா அவனுக்கு சால்வோ போடுவோம் அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து திரும்பி வந்து பார்த்தா அவன் தொடங்கின அந்த கம்பெனி வந்து மூடியிருக்கு. பந்த், ஹிந்தியில் பந்த்னு மூடி இருக்குன்னு சொல்லுவாங்களே, பந்து மூடி இருக்கு. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தையை பார்த்தாலே அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும், வந்துருச்சு எல்லாத்துக்கும். உடனே அந்த ராஜா, அங்கே மன்னர் சொல்லியிருப்பேன், இங்கே ராஜா, அந்த ராஜா அவனை கொன்னுட்டு, கெல்லர், விஜய் கெல்லர், கொல்லர்னு வச்சுக்கோங்க, கொன்னுட்டு பால் ஊற்றிட்டு சிங்கம் மாதிரி நடந்து வர்றாரு. ஓகேங்களா. இந்த வேணுகோபால் ரெட்டி இருக்காங்களே, இவங்கள ஒய்வி ரெட்டின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் அவங்க வச்சுக்கோங்க. முதல்ந்து சொல்கிறேன், யோகியன் சந்தானம் வந்து சந்தா போடுறான், சந்தா பிடிக்கிறான். அதில் வந்து சேர்றது யாராருன்னா, மன்னர், மகாவீரர், பிரேமானந்தா, சீலா, 4 பேரும் சேர்றாங்க. சேர்ந்துட்டு 4 பேரும் பேசிக்கிறாங்க. பணத்தை கொண்டு ஓடிட்டானா செத்துற வேண்டியதான், சாவான், இல்லாட்டி சால்வோ போடுவோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்தா வழக்கம் போல் பந்த் ஆயிடுச்சு, மூடிட்டு ஓடிட்டான், அவங்களுக்கு வந்துருச்சு. உடனே அந்த ராஜா இருக்கார்ல, அந்த இங்கே மன்னர்னு சொன்னால் இங்கே ஃபஸ்ட்டு மன்னர் வருவார், அடுத்து ராஜா. உடனே அந்த ராஜா அவனை கொன்னுட்டு, கெல்லருங்கிறது கொல்லர், கொன்னுட்டு அவனுக்கு பால் ஊற்றிட்டு சிங்கு தான் சிங்கம் மாதிரி நடந்து வர்றாரு. இப்போ 15வது நிதிக்குழு தலைவர் யாருன்னா என்கே சிங். அதை அவங்க வச்சுக்கோங்க, சரிங்களா. அவ்வளோதான். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.